எப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாலும் வந்து அது கரெக்ட் டெசிஷன் எடுத்திருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ரைட் டெசிஷன் எடுத்திருக்கோம் தெரிஞ்சுக்கிறது? சி, ஜென்ரலி இந்த ஹெட் ஓரியன்ட் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி வரும். இப்போ எனக்கு லைஃப்பில் என்னைக்கு இதுபடி நான் போக ஆரம்பித்தனோ எனக்கு இந்த டவுட்டே வராது. சுருக்கமாக சொல்லணும்னா ஹெட்டு ஒன்று, ஹார்ட் ஒன்று. இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நான் செய்கிறது கரெக்டாக தப்பா, இப்போ நான் எடுத்த டெசிஷன் வந்து சரியான இதில் போகுதா இல்லையா அப்படின்னு இந்த கேள்வி இருக்குது. உங்கள் ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. சி, எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் மைண்டு, உங்களுடைய மைண்டில் பல லேயர் இருக்குது. ஒன் இஸ் தி அனாலிட்டிக்கல் மைண்ட் ஆர் தி கால்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று தி இன்ட்யூட்டிவ் பார்ட் ஆஃப் யுவர் மைண்டுன்னு சொல்லுவோம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஹெட்டு ஒன்று, ஹார்ட் ஒன்று. எப்போவுமே ஹெட்டு ஒன்று சொல்லும், ஹார்ட் வேறு மாதிரி ஃபீல் பண்ணும், ஒரு விஷயத்தை வேறு மாதிரி ஃபீல் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, அல்லது மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, நல்லா அழகாக இருக்கார், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஃபேமிலி, நல்ல பிஸ்னஸ் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த அவங்களோட போய் பேசி கிட்டக்கு நின்று பேசும்போது உங்களுக்கு உள்ள ஃபீல் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. யூ ஆர் நாட் ஃபீலிங் குட். உடனே வீட்டில் வந்து நீங்கள் சொல்வீங்க, அம்மா அப்பாட்டம்மா, இல்லைம்மா, எனக்கு என்னமோ தெரியலாமல் அந்த மாப்பிள்ளை பிடிக்கலம்மா அப்படிம்பீங்க. என்னடா இப்படி சொல்கிற, நல்ல அழகாக தானே இருக்கான், ஆமாம் அழகாக இருக்காரு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கே, நல்ல குடும்பம், நம்ம பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, பணம் நல்லாயிருக்கு, நல்ல ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஏன் வேணாங்கிறன்னு என்னமோ தெரிலம்மா, எனக்கு அங்கே போகிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரில, அவர்கிட்ட வந்து நின்று ரெண்டு வார்த்தை பேசும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் வந்து சொல்லுது. கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா, இது ஒத்து வராதுன்னு சொல்லுது. அந்த கட் ஃபீல்னு ஒன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சி தட் இஸ் யுவர் இன்ட்யூட்டிவ் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் விச் ரிப்பெல்ஸ். சி, யுவர் லாஜிக்கல் மைண்ட், லாஜிக்கலி இஃப் யூ லுக் அட் இட், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஈ லுக்ஸ் குட், இஸ் வெல் எஜுகேட்டட், மணி இருக்குது, ஃபேமிலி குட், எவ்ரி திங் இஸ் டிக் 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 டிக், இதெல்லாம் டிக் ஆகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ளுக்குள்ள உணர்வு வந்து வேணான்னு சொல்லுது. சி, இந்த சமயத்தில் இந்த ஹார்ட்டு சொல்கிறது தான் எப்போவுமே வேலை செய்யும். சி, ஐ கால் இட் ஹார்ட் ஓரியன்ட் பீப்புள் அண்ட் ஹெட் ஓரியன்ட் பீப்புள். சி, ஜென்ரலி இந்த ஹெட் ஓரியன்ட் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி வரும். இப்போ நீங்கள் ஹார்ட்லேருந்து டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த கேள்வியே இருக்காது. சி, ஐ எம் ஆல்சோ அ வெரி இன்டெலெக்சுவல் பர்சன், வெரி லாஜிக்கல் பர்சன். நான் எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கலாக இருக்கும்போது எனக்கு இந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஹெட்டு படி ஒரு டெசிஷன் எடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பையனை வந்து எல்லாம் கரெக்டு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, சரி இது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்த உடனே உள்ளுக்குள்ள ஹார்ட்டில் வந்து அங்கே ஒத்துக்கலை. இப்போ அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டை க்ரியேட் பண்ணுது. அந்த கான்ஃப்ளிக்ட் உள்ளே இருந்து அடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த கேள்வி, ஏ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேண்ணா, ஏன் என்னமோ ஒன்று உள்ளே இடிக்குதே, உள்ள ஹார்ட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்லுது, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேண்ணா. இது இந்த கேள்வியே எப்போ வரும்னா, இந்த ஹெட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் வரும். எப்போ உங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸும் உங்களுடைய லாஜிக்கல் மைண்டும் உங்களுடைய இன்ட்யூட்டிவ் பார்ட்டோட ரெண்டும் லிங்க் ஆகிடுச்சோ, இந்த கேள்வியே இருக்காது. யூ வில் ரீச் அ ஸ்டேஜ் இன் லைஃப் வேர் த மொமெண்ட் யுவர் இன்ட்யூட்டிவ் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் யூனோ ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் அண்ட் யூ ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் இட், ஆஃப்டர் தட் யூ வில் நெவர் ஹாவ் அ டவுட். இப்போ எனக்கு லைஃப்பில் என்றைக்கு இதுபடி நான் போக ஆரம்பித்தனோ எனக்கு இந்த டவுட்டே வராது. டெசிஷன் எடுத்துருவேன், இட் மைட் லுக் அ வெரி ஸ்டூபிட் டெசிஷன் ஃபார் அதர்ஸ் வென் யூ லுக் அட் இட் ஃப்ரம் அ லிமிட்டட் பர்ஸ்பெக்டிவ், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் கிளியர்லி சீ தட் யூனோ திஸ் இஸ் த ரைட் டெசிஷன். பட் டக்குன்னு பார்க்கும்போது இது தப்பாக தெரியும் லாஜிக்கலாக பார்த்தா, பட் தட் வில் பி த ரைட் டெசிஷன் இன் த லாங் ரன். ஏன்னா திஸ் இன்ட்யூட்டிவ் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் ஏபிள் டு ஃபோர்சீ மெனி திங்ஸ் விச் திஸ் லாஜிக்கல் மைண்ட் கெனாட் லுக் அட் இட். Listen to your heart. Yes. Yes. That's the most important. Thank you, Vivi.